Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Max Chapter 3 Pair of Linear Equations in 2 Variables la Elimination Method. Idha pathina introduction paaka porom. Ipo vandu namba pona exercise la paathadhu vandu substitution method. Ipo enna pannona namba x illa y values la vechi namba vandu values vandu substitute pannom. Ipo for example, இப்போ வந்து x plus y equal to 7. இப்போ வந்து x plus y equal to 7 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இப்போ x க்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம வர வைப்போம். எப்படி பண்ணுவோம்னா, இப்போ x is equal to 7 minus y அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்போ x இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம 7 minus y அப்படின்ற அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல் ஈக்குவேஷனுமே வந்து y டேர்மில் வந்துடும். அப்போ வந்து நம்ம வந்து yயோட வேல்யூவை நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா எலிமினேஷன் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து எலிமினேஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் இல்லாட்டினா ஒய் வேல்யூவை வந்து எலிமினேட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணி இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம எலிமினேட் பண்ணும் போது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஒய் வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஒய் வேல்யூ எலிமினேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். இதுதான் வந்து எலிமினேஷன் மெத்தட். இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ. இது வந்து எக்ஸாம்பிள்ஸாக நான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து இங்கே பார்க்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x ப்ளஸ் y ஈக்குவல் டு 7. நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 11. இதான் வந்து நம்மளோட ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், x வேல்யூவை வந்து நான் வந்து எலிமினேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் வந்து எக்ஸுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுவுமே இல்லை, 1. அப்போனா 1 நம்ம எடுத்துக்கணும். இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் பார்க்கும் போது எக்ஸ் பக்கத்தில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ வந்து இங்கே 3x வர வைக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து எக்ஸ் வேல்யூவை வந்து நம்ம இப்போ எலிமினேட் பண்ண போகிறோம். எலிமினேட்டிங் எக்ஸ். இப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம இன்ட்டு 3 பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இங்கே எக்ஸ் பக்கத்தில் என்ன ஆகிடும், 3 வந்துடும். ஃபுல் ஈக்குவேஷனையுமே நம்ம 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு வேல்யூவை மட்டும் நம்ம 3 மல்டிப்ளை பண்ண முடியாது. பண்ணோன்னா ஃபுல் ஈக்குவேஷனையுமே நம்ம 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து 3x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 7 × 3 = 21. இதான் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்தால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம், 3x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 11. இப்போது நம்ம வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 3x இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ் 3x ப்ளஸ் 3x இருக்குது. இப்போ எப்படி நம்ம கேன்சல் பண்ணுவோம், சைன் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும். சைன் வந்து ஒரே சைனாக இருக்கும்போது நம்ம வந்து சைன் சேஞ்ச் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுற வேல்யூக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆல்டர்னேட் சைன்ஸ் தான் இருந்தது அப்படின்னா நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3x ப்ளஸ் 3x. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிற இடத்துல நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம், இங்கே மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் ஆக்குறோம், இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ இதை மைனஸ் ஆக்குறோம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த ப்ளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 3y ப்ளஸ் 2y ப்ளஸ் 5y. அதே மாதிரி இப்போ இதை ரெண்டும் என்ன பண்ணுவோம்னா, சப்ராக்ட் பண்ணோம். 21 மைனஸ் 11 பண்ணும் போது நம்மளுக்கு 10 கிடைக்கும். அப்போது இப்போது y ஈக்குவல் டு 10/5, தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க y வேல்யூ வந்து 2. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த வேல்யூவோட y வேல்யூவை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து ஒரு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிருவோம்.
அதான் நான் வந்து substitution method. இப்ப அடுத்தது என்ன பண்ணோம்? Eliminating y. அத வந்து இப்ப பண்ணப் போறோம். First வந்து நம்ம பண்ணது eliminating x. x வந்து eliminate பண்ணிட்டு நம்ம y value கண்டுபிடிச்சோம். இப்ப வந்து அடுத்தது என்ன பண்ணப் போறோம்னா y value வந்து eliminate பண்ணி x value கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாக்கும்போது திருப்பி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாக்கும்போது x plus y equal to 7 அப்படினு இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 3x minus 2y is equal to 11 அப்படினு இருக்கு. இப்போ இங்க பாக்கும்போது இங்க வந்து y பக்கத்துல 1 தான் இருக்கு. இங்க பாக்கும்போது 2 இருக்கு. சோ நாம என்ன பண்ணனும்னா இந்த ஈக்குவேஷனை into 2 ஆல பண்ணப் போறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 2x plus 2y is equal to 7 2s are 14 அதே மாதிரி இத வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 3x minus 2y is equal to 11 ஏன் வந்து நீங்க இப்போ இந்த ஈக்குவேஷனை மாத்தனனா ரொம்ப பெருசா போகும் அத வந்து y ஆ மாத்தறதுக்கு டிவைட்லாம் பண்ணோம் அதெல்லாம் ஒரு இது வந்து வெறுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணாவே போதும் நமக்கு 2y இங்க கிடைச்சிரும் சோ எது சிம்பிளா இருக்கோ எப்பவுமே எந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளா இருக்கோ சின்ன ஈக்குவேஷனா இருக்கும் நம்பர்ஸ் வந்து சின்னதா இருக்கும் அந்த ஈக்குவேஷனை எடுத்து நீங்க வந்து எலிமினேஷன் மெத்தட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மல்டிப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்பமே வந்து bigger numbers இருக்கும்போது அந்த ஈக்குவேஷனை நீங்க வந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது வந்து சம் வந்து பெருசா போகும் அப்ப வந்து நமக்கு வந்து கேன்சல் பண்ணும்போது இல்ல அது வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில டைம் மிஸ்டேக் கூட ஆகலாம் அதனால எப்பமே சிம்பிளா இருக்க ஈக்குவேஷனை எடுத்து நாம மல்டிப்ளை பண்ணும்போது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம y வந்து எலிமினேட் பண்ண போறோம் இங்க வந்து ஏற்கனவே வந்து ஆல்டர்னேட் சைன்ஸ் தான் இருக்கு +2y -2y தான் இருக்கு சோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இங்க என்ன இருக்கு 5x is equal to 25 14 plus 11 பண்ணனா 25 வந்துரும் x is equal to 25 by 5 that is equal to 5 சோ நமக்கு x ஓ y வேல்யூவும் கிடைச்சிருச்சு இதான் வந்து எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கோ எலிமினேஷன் மெத்தட் கோ இருக்க டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க எலிமினேஷன் மெத்தட் ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா க்வெஸ்சன் கொடுக்கும்போது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சால்வ் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இல்லை சால்வ் பை எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு தான் கொடுப்பாங்க அப்போ வந்து மாற்றி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்சர் கரெக்டாகவே போட்டாலும் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால எலிமினேஷன் மெத்தட் வந்து இப்படி தான் பண்ணணும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ